காளிதாசர் ஒரு ஒரு நாட்டுக்காக பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி பயணம் செய்கிறப்ப அவருக்கு தாகம் ஏற்படுது. அவரோட தாகத்தை தணிக்கிறதுக்கு சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கார். அப்போ அங்கே ஒரு கிணத்துல ஒரு பெண்மணி நீர் இறைத்து கொண்டு இருக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே சரி அவங்கள்ட்ட போய் கொஞ்சம் தண்ணீர் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தண்ணீர் கேட்குறாரு. அப்படி கேட்குறப்ப அந்த பெண் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு காளிதாசர் இவங்க ஒரு சாதாரண கிராம பெண், இவங்கள்ட்ட போய் எதுக்கு நம்மளை பற்றின வேண்டிய விஷயங்களை சொல்லணும், அது அவசியம் இல்லாதது அப்படின்னு சொல்லி கர்வத்துடன் நான் ஒரு பயணி அப்படின்னு சொல்கிறார். அதற்கு அந்த பெண் சொல்கிறாங்க, இவ்வுலகில் இரண்டு பேர் தான் பயணிகள், ஒன்று சூரியன் மற்றொன்று சந்திரன் அப்படிங்கிறாங்க. உடனே காளிதாசருக்கு கோபம் வந்துடுது, நான் விருந்தாளி அப்படிங்கிறார். உடனே அதற்கு அந்த பெண், இவ்வுலகில் இரண்டு பேர் தான் விருந்தாளி, ஒன்று இளமை மற்றொன்று செல்வம், ஏன்னா இந்த ரெண்டும் தான் நிரந்தரம் கிடையாது, அதனால் அவற்றை விருந்தாளி என்கின்றோம் அப்படின்னு அந்த பெண் சொல்கிறாங்க. உடனே அவருக்கு இன்னும் கோபம் அதிகமாகி அவர் நான் பொறுமைசாலி அப்படின்னு சொல்கிறார். உடனே அதற்கு அந்த பெண், இவ்வுலகில் இரண்டு பேர் தான் மிகவும் பொறுமைசாலிகள், ஒன்று பூமி இன்னொன்று மரம், ஏன் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் தான் நாம் எவ்வளவு கெடுதல் செய்தாலும் அவங்க நம்மளுக்கு நன்மையே செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே அதற்கு காளிதாசர், சரி அப்படின்னா நான் பிடிவாதக்காரன் அப்படின்னு சொல்கிறார். உடனே அதற்கு அந்த பெண், நகங்களும் தடைமுடியும் மட்டும்தான் பிடிவாதக்காரர்கள், ஏன்னா எவ்வளவுதான் நம்ம அது ரெண்டையும் வெட்டினாலும் மீண்டும் மீண்டும் வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காளிதாசர் ஒரு கிராமத்து பெண்ணிடமிருந்து சற்றும் எதிர்பாராத பதில்களை கேட்டதுக்கு அப்புறமேலு தான் அவர் செய்த தவறுகள் அவருக்கு புரிய வருது. அதுக்கப்புறமேலு தான் அவருக்கு புரியுது அங்கே அந்த பெண் போல் வேடமிட்டு வந்தவர் சரஸ்வதி தேவி அப்படின்னு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காளிதாசா நீ புத்திசாலி தான், ஆனால் உன்னையே நீ முழுமையாக புரிந்து கொண்டால் மட்டும்தான் மனிதனாக வாழ முடியும். நல்ல மனிதனாக இல்லாமல் புத்திசாலியாக இருந்து பயனில்லை என்று சரஸ்வதி தேவி சொல்கிறாங்க. இப்போ நம்ம கேட்ட ஸ்டோரியிலேருந்து நம்ம மாடர்ன் லைஃப் ஸ்டைலுக்கு எப்படி அதை ரிலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட குழந்தைகளுக்கு எப்பயுமே எப்படி நம்ம பணம் சம்பாதிக்கணும், எப்படி பணக்காரன் ஆகணும், எப்படி ஃபர்ஸ்ட் வரணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் அந்த மாதிரி நம்ம அவனை கிளவராக இருக்கணும், புத்திசாலியாக இருக்கணும், ஸ்மார்ட்டாக இருக்கணும்னு சொல்லி தர்றதில் அவங்களுடைய ஓன் இண்டிவிஜுவாலிட்டியாக வந்து நம்ம விட்டுறோம். ஸோ அதனால் அவங்களுக்கு தான் யார் அப்படிங்கிறது முழுமையாக அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அதுக்குள்ளேயே நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கம்பேர் பண்ணி, நீங்கள் அவங்களோட இப்படி பெட்டராக இருக்கணும், இவங்களோட நீ இப்படி பெட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் அவங்களுடைய பெருமைகளை தான் நம்ம சொல்கிறோமே தவிர, அவங்களுக்குள்ளே என்ன ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியே தர மாட்டேங்கிறோம். அவங்களுக்கு இப்போ நல்லா பணம் வரைய வரும் அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு என்ன இஷ்டமோ அதில் அவங்கள விடணும். ஆனால் நம்ம இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணி அவன் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறான், அவனை மாதிரி நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான ஒரு இண்டிவிஜுவாலிட்டியை நம்ம அழிச்சிடறோம். அதனால பெற்றோர்கள் ப்ளீஸ் அவங்க குழந்தைகள் என்ன விருப்பப்படுறாங்களோ அதுக்கும் கொடுங்க, ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஸ்டடீஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறப்ப தான் அவங்களுடைய ஒரிஜினல் ஸ்ட்ரென்த் வந்து வெளிவரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதனால் புத்திசாலித்தனம் மட்டுமே வந்து வாழ்க்கை கிடையாது, பணக்காரன் ஆகிறது மட்டுமே லட்சியம் கிடையாது, நம்மளை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிறது தான் ஒரு நல்ல மனிதனை இந்த சொசைட்டிக்கு சமூகத்துக்கு உருவாக்குறோம் அப்படின்னு இந்த கதையில் சொல்ல வரோம். ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நியூஸ் டியூபர்.